விஜய் அரசியலுக்கு வருது வந்து ஏற்கனவே ஊடகங்களில் பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான். இப்போ வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து கட்சி ஆரம்பித்திருக்கின்ற தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று தன்னுடைய அரசியல் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் வந்து தோழர்கள்னு பயன்படுத்தி இருக்கிறாரு. தோழர்கள் நல்ல வார்த்தை தானே, அது முக்கியமான வார்த்தை, அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு எல்லாருமே சொல்றது தான், யாரும் நம்மளாம் அரசியல் கட்சிக்கு வரலாம் நாடாள ஜனநாயகத்தில். கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபரும் அரசியல் விழிப்புற்று ஒரு அரசியல் நடவடிக்கையில் பங்கேற்பது வந்து நம்ம வந்து ஒரு வரவேற்கத்தக்க வந்து அம்சமாக தான் பார்க்குறோம். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில கேள்விகளும் எழும்புது. இப்போது விஜய் அவர் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டுப்பது போலன்னா, நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் என்னோட கவனம், இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை குறித்து எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. நாங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் வந்து எங்கள் ரசிகர்களுக்கு சொல்ல மாட்டோம், அதாவது ஒரு அதில் எனக்கு எந்த பொசிஷனும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்த வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போன்று வந்து என்னன்னா, வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஊழல் இருக்குது, பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற விஷயங்கள்லாம் கலைஞன் என்பது மாதிரி ஒரு பொதுவான ஒரு அறிக்கையை வந்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த சில மாதங்களில் நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தல் தான் தன்னுடைய இலக்குன்னு என்று கருதி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஏன் இப்போது அந்த அறிவிப்பு வந்து அறிவிக்க வேண்டிய அவசியமே என்ற ஒரு கேள்வி வந்து இயல்பாக எழுகிறது. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவரும் வந்து கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னார். ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாள் இதே மாதிரி பரபரப்பாக பேசப்பட்டது, என்னுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் தான்னாரு. அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அவர் கட்சியே இது பண்ணலை, அது வேற ஒரு கதை. இப்போது இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அரசியல் கூருணர்வோடு பார்க்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இன்றைய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பது தான் எல்லோருமே பார்க்கறது. அதாவது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியிலிருந்து முன்னாள் தேர்தல் ஆணையிலிருந்து ஒரு வட்ட செயலாளர்லேருந்து ஒரு வார்டு உறுப்பினர்லேருந்து ஒரு அரசு உயரிலிருந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலாளி வரை அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் நம்முடைய ஜனநாயகத்துக்கு ரொம்ப மிக முக்கியமான இடமாக பார்க்குறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து எந்த விதமான பிரங்கையும் இல்லை அது குறித்து தன்னுடைய எந்த பார்வையும் வெளிப்படுத்தாமல் சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லுகிறார் என்றால் அது ஏன்? நாடாளுமன்ற தேர்தலை ரொம்ப சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறோம், அடுத்து வரக்கூடிய பெண்கள் இட ஒதுக்கீடு அப்படின்னு நாடாளுமன்றத்தை ரொம்ப சீரியஸாக அட்டன் பண்ணுறோம். ஆனால் இப்போ சும்மா வந்து இது பண்ணக்கூடாது, பயங்காட்டிட்டு இருக்கக்கூடாது, பிஜேபி பூந்துரும், பாசிசம் பூந்துரும், இப்பெல்லாம் பயங்காட்டிட்டு திமுக பண்ணுற ஊழலை வந்து ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறதா, இங்கே திமுக நடத்துகிற நாடகத்தை எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா, இங்கே தான் என் டார்கெட்டு, திமுக ஒழிக்கிறதா என் டார்கெட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அதுதானே தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமாக கட்டமைக்க விரும்புகிறாங்க. நாடாளுமன்றம்னா இல்லை, சட்டமன்றத்தை மாத்தினாதான் சரிவிடும் அப்படின்றாங்க. இல்லை அந்த அளவில் வந்து விஜய் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, விஜயோட ஆதரவாளர்லாம் பேசுகிற மாதிரி தெரியல. அப்படின்னா கூட அப்படி ஒரு விஷயம் பேசலாம், அவருக்கு வந்து இதுதான் அரசியல்லாம் அதை நோக்கி பேசுறது தான் அவர் பேசப்போகிறோம். இனிமேல் இப்போ என்ன விஜய் என்ன அவர் மீடியாவையோ இல்லை வந்து என்னுடைய விஷயம் என்னன்னு வெளியே தடுத்தாம தான் பேச வேண்டிய விஷயம். அரசியல் படுத்துறது அப்படின்றத வரும்பொழுது இப்போ பேசிக்காக அவர் வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாரு, கட்சி கட்டமைப்பு உருவாக்குறாரு. ஆரம்பத்திலேயே விஜய் மீது இவ்வளவு விமர்சனங்கள் ஏன்? அவர் வந்து மற்றவர்கள் கை வைக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை தன் கையில் வச்சிருக்கிறாரு, அதை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நம்ம வந்து விஜயை பார்த்து பயப்படவும் இல்லை, அதை பற்றி ஒரு அதிர்ச்சியும் இல்லை. அவர் கட்சி அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் வாய் அவர் சாப்பிட போறான்ற மாதிரி அவரோட விஷயம், அதெல்லாம் இஷ்யூ. அதே மாதிரி இவர் தான் முதல்ல வந்து சினிமா துறையிலேருந்து கட்சி அரசியல் ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே பலர் வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்தாங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயிச்சது போன்று சிவாஜி ஜெயிக்கவில்லை. விஜயகாந்த் ஓரளவுக்கு எமர்ஜ் ஆன அளவுக்கு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரோ பாக்யராஜோ மற்ற ஆட்களும் அரசியலுக்கு வந்து பல பேர் வந்து வரல. இன்னொரு பக்கம் தெலுங்கில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த சிரஞ்சீவி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுன்னு வேற இடத்துல போயிட்டு என்னச்சிட்டார். அப்படிதான் இவர் இருப்பாரா இப்படிதான் அவர் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமான ஒரு வந்ததுக்கான ஒரு காரணங்கள் இருக்குது, அமைப்பு பலம் இருக்குது, சூழல் இருக்குது, அது அவர்களை பார்த்தக்கூடிய ஒரு விஷயம். எனவே என்னன்னா அவரை பார்த்தினன்னா பயப்படுவதோ அதுவோ அந்த இடத்து கிடையாது. இப்போ விஜயனுடைய வருகை அந்த இளைஞர்கள் குறிவைக்கப்படுதல் இப்போ இவங்களால வந்து என்ன நிகழும், சமூகம் வந்து எப்படியாக மறுகட்டுமானம் நடக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஓட்டு செதறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இளைஞர்களுடைய வாக்கு அல்லது முதல் தலைமுறை வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடியது. இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இப்போ விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் இடத்துல, ஏன்னா அவர் வந்து என்ன திட்டம் அறிவிக்க போறாரு,
தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அவர் அரசியல் ரீதியாக அவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்திய நாட்டினுடைய அடிப்படையான பிரச்சனைகள் என்னவா இருக்கிறதா அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அதை மாற்றுவதற்கு தன்னுடைய கட்சி என்ன செய்ய போகிறது குறித்து விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஊடகத்தை சந்திச்சு அவர் ஒரு கொள்கை அறிவிக்கை என்னோட திட்டம் என்னன்றதை வச்சு பேசும்போது தான் அதை பத்தி நடக்கும். ஏன்னா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும்னா மக்கள் வந்து ரொம்ப 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 அரசியல் முதிர்ச்சியோடு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்புல நம்ம இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாக்களிக்கிறவர்கள் கூட்டம் கூடுவர்கள் எல்லாம் வாக்களித்து விட மாட்டார்கள். அது பல பேர் வந்து பல முறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிரூபணமாச்சு. இவங்க இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்றாங்க, உதாரணத்துக்கு தேர்தல் அறிக்கையே வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில இந்த கட்சி என்ன சொல்கிறது என்பது குறித்து கூர்ந்து கவனித்து அதன் மூலயமா வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து கலைஞர் வந்து ஜெயிக்கும் போது சொன்னார் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா தேர்தல் அறிக்கை தான், என்னோட தேர்தல் அறிக்கை தான் ஜெயிச்சது. அப்போ தேர்தல் அறிக்கைன்னா தேர்தல் அறிக்கையிலே இவங்க என்ன சொல்ல போறாங்க ஏன் சொல்றாங்க இப்படியெல்லாம் கவனம் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கலா இந்த விஷயத்தை பார்த்து அவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சமூக அமைப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் வரும்போது என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு எப்படி எதிர்வினையாற்றுறாங்க இதையெல்லாம் பொறுத்து தான் இருக்கிறது. அப்புறம் என்ன ஒருவேளை இன்னைக்கு சொன்ன ஒரு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் என்ன பண்ண போறாரு, இப்ப இவருக்கு என்ன விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ்னா இப்ப நம்மலாம் ஒரு கட்சி கொள்கை அறிவுன்னு வச்சிங்களேன் துண்டு பிரசுரம் போட்டு மக்கள்கிட்ட போய் கொடுத்து தெருமுனை கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி என் கட்சி என்ன சொல்கிறது இல்ல அடி வாங்கி உத வாங்கி நீங்க வந்து ஜெயிலுக்கு போய் ஏன் அரசியல் கருத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கு. இப்ப பண மதிப்பு நீக்கம் கொண்டு வரும் போது விஜய் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணாங்க, நிறைய போராட்டம் நடத்திட்டு இருந்தோம், நானே வந்து விஜய் சொன்னது பலத்துல கோட் பண்ணேன், நாங்க வந்து எங்களுடைய தோல் வந்து காவல்துறை சூழ்ந்து உள்ள ஒரு 10 பேர் வச்சு உள்ள வச்சு அடியன்னு அடிக்கிறாங்க, கேட்க போனா இப்ப என் மண்டே உடஞ்சது அப்ப டிமான்டேஷன் அப்போ அப்ப நாங்க என்ன பண்ணோம் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுறோம்னு பார்ப்போம். அப்ப விஜய் ரொம்ப 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 பொலைட்டா பேசினாரு, இது வந்து இவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுத்துருக்க வேண்டுமா அப்படி 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 ஒரு இதுல சொன்னே அந்த அளவுக்கு அவர்தான் பேச முடியும் வலிக்காம எனிவே அப்போதைக்கு அவர் அப்படிதான் பேச முடியும் வச்சுக்கலாம். அதான் அவருடைய அன்னைக்கு இருந்த சூழல். அப்போ இந்த ஒரு டிமோனிட்டைசேஷனை மோடி அரசாங்கம் கொண்டு வரும்போது மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு எதிர்த்து களத்துல இருந்து போராட்டி தான் என் கருத்தை நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா விஜய்க்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற குழந்தையில இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் என்ன விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டுன்றத வித்தின் தி செகண்ட் போயிடுச்சு. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு கொள்கையை அறிவிச்சு கிராமம் முழுக்க போயிட்டுனா வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி கொடி கட்டி அவங்ககிட்ட என்னோட அரசியல பேசி அப்படி கொண்டு போற கருத்தியல் பிரச்சாரத்தை தாண்டி ஒரு மீடியா ஹைப்லயே ஒரு நடிகையே காட்டாம கட்சி தொடங்கிடலாம் முடிஞ்சிருச்சுன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இது இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவுக்கு வேகமா காலியாவும் ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து கிராஸ்ல நீங்க களத்துல கால் இல்லாம நீங்க டிவியில காமிக்கிறது மட்டுமே வந்து வெற்றி உருவாக்கிட முடியாது. எனவே நான் அதுக்கு ஒரு பெரிய அமைப்பு கட்டமைப்பு தேவை. இப்ப இவர் எப்படிப்பட்ட அமைப்பு கட்டமைப்பு உருவாக்க போகிறார், இவருடைய பொதுக்குழு என்ன, நிர்வாக குழு என்ன, இவருடைய செய்தி தொடர்பாளர் யார், இவருடைய அமைப்பு நிர்வாகிகள் யாரு, இவங்க எல்லாம் யாருன்னு இப்ப புதுசா எங்கிருந்து உருவாக மாட்டாங்கல்ல, இந்த சிஸ்டத்துல இருக்கிற ஆள் தான் நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இவர் அறிவிக்கிற ஆளுடைய ஒவ்வொருத்தருடைய பின்னணியும் நமக்கு தெரிஞ்சிட போது இவங்களுடைய கருத்து என்ன, அப்ப இவ கூட கூட சேர்ந்து கூட்டத்தினுடைய ஆளை வைத்து இவர் என்ன பேச போறதுனா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. எனவே அது வந்து டைம் எடுத்து தான் பேசணும், உடனே நாளைக்கே பேசுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பண்ணட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம்.